வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் வெஜிடபிள் எக் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு செய்கிறதுக்கு நான் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட கால் கப் பட்டாணி சேர்த்துக்கோங்க, கால் கப் கேரட். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காயை 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இந்த காய்க்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 1-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கிற போகிறோம். காய் நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம நூடுல்ஸுக்கு தேவையான தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் மசாலா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தனியாகவே கிடைக்கிது, அதை வாங்கி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பீஸ் நூடுல்ஸ் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 பீஸ் தக்காளி, காய்க்கு தேவையான தக்காளி 4-5 பீஸ் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் நம்ம முட்டைக்கு ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இப்போ முட்டை வறுக்கிறதுக்காண்டி நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடயே 1/2 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக, அதையும் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கிற போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிருச்சு. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இது கூட 1 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிற போகிறோம். இதை நல்லா சுருளை கிண்டிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா சுருளை வதங்கிருச்சு. இதை இறக்கிட்டு நம்ம நூடுல்ஸோடு சேர்க்க போகிறோம். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு. இது கூட நம்ம வறுத்த முட்டையை இது கூட சேர்க்க போகிறோம். முட்டையை வந்து நீங்கள் நூடுல்ஸோட அப்படியே சேர்த்து கிண்டுனீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம இந்த மாதிரி தனியாக பொறிச்சு சேர்த்து கிண்டினோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காயம் போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1-2 நிமிஷம் இதை கலந்து விட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ நூடுல்ஸ் 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை வேறு பிளேட்டை எடுத்து மாற்றி வச்சுக்கிற போகிறோம். இப்போ வெஜிடபிள் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.